यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृताम् धर्मसंस्थापनार्थाय संभवामि युगे युगे
சிறுகால ஞானிகள் ஜடையும் தாடியும் வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்களை ஏமாற்றுவதற்கு. நாமும் இவர்களை ஏமாற்றி விடலாம். எப்படி? வழி இருக்கிறது. வா. தங்களுடைய குலத்தவர்கள் அகந்தையோடு நடந்தால் யாரால் அதை அடக்க முடியும் பிரபு? யாதவரின் கர்வம் அடங்கப் போகிறது. பிரபு, எங்களுக்கு விடை தர வேண்டும். என்ன உத்தவரே? என்னுடைய மரபு அமீரிடம் இருக்கிறது. காரணம்? தாங்கள் இப்போது சொன்னதுதான். எது? யாதவருடைய அகந்தைக்கு முடிவு நெருங்கிவிட்டது என்று தீர்மானமில்லை. அதன் பொருள்தான் என்ன? உற்பத்தி என்பது இருந்தால் அழிவு உண்டென்று அறியாதரோ உத்தவர்? தங்களுடைய அருளினால் அது அடியனுக்கு தெரியும். என்றாலும் தங்களுடைய வம்சம் அகங்காரம் யாருக்கும் அலங்காரம் இல்லை உத்தவரே. அது நாசத்திற்கு ஆளாக்குகிறது. யாருக்கும் நன்மை செய்ததில்லை. எப்படி இருக்கு? பொருத்தமா இருக்கா? பொருத்தமாக. நீ யாருன்னு தெரியாதிருந்தா இப்ப நானும் கூட ஏமாந்து போயிருப்பேன். பிள்ளை பிறந்தவுடன் என்னை கல்யாணம் செய்து கொள்ள என்று கையை பிடித்து வைத்திருப்பேன். அவர் வரும்போது யாரும் பிரிக்க கூடாது. முற்றும் உணர்ந்த முனிவரே, ஒரு வேண்டுகோள். என்ன வேண்டும்? திருகாலஞானியான தங்களிடம் ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும். கேட்கலாமே. கர்ப்பிணியான இவளுக்கு பிறக்கப் போவது ஆணா பெண்ணா என்று அறிய இவர்களுக்கும் எனக்கும் ஆசை. ஞான திருஷ்டியினால் கொஞ்சம் விளக்கி சொல்ல வேண்டும். ஓஹோ, அதுவா? அறியத்தான் வேண்டுமோ? தெரியும் என்றால் உடனே சொல்ல வேண்டும். இவளுக்கு எப்போது பிரசவம்? குழந்தை ஆணா பெண்ணா? இரண்டும் இல்லை. இரும்பு உரக்கைதான் பிறக்கப் போகிறது. ஒரு நாளிகைக்குள் பிறந்துவிடும். அந்த உரக்கை அவள் உங்கள் வம்சமே அழிந்துவிடும். இரும்பு வழக்கையா? நாம்பனுடைய நடிப்பு ரொம்ப பிரமாதமா. நடிப்பெல்லாம் போதும், வேஷத்தை கலைச்சிட்டு வெளியே வாப்போம். போயிட்டான் போயிட்டான். விளையாடிச்சு. உடனே போய் பகவானிடம் சொல்லுங்க. சீக்கிரம் போடா. தீயோடு விளையாடப் போனால் சுடுமென்றும் தெரிந்திருக்க வேண்டும். இனி பேசி பிரயோஜனம்? ஏதோ நடந்து விட்டது. இனி செய்ய வேண்டியதை சொல்ல வேண்டும் பிரபு. பிரபு என்ன? சாய்ந்தல் இரும்புறக்கை பிரசவித்திருக்கிறார். தன்வினை தன்னை சுடும். இனி குற்றம் சொல்லித்தான் என்ன பிரயோஜனம்? வம்சம் அழியாதிருக்க ஒரு வழி நீங்கள் தான் சொல்ல வேண்டும். மகாத்மாக்களுடைய வாக்கு பலிக்காமல் போனதே இல்லை. முனி சாபத்திலிருந்து விமோசனத்திற்கு ஒரே வழிதான் உண்டு. இரும்பு உலக்கினால் வம்சம் அழியும் என்றுதானே சாபம்? அந்த இரும்பு உலக்கையை நன்றாக புடியாக்கி சமுத்திரத்தில் கலக்குங்கள். சீக்கிராகட்டும். எவ்வளவு ராவினாலும் இந்த இரும்பு துண்டு மாத்திரம் பொடியாக. இது பொடியாகும்னு எனக்கு தோணல. வேற என்னதான் செய்ய? ராவி ராவி கையெல்லாம் போச்சு. இருக்கிறது இந்த சின்ன துண்டு தானே. இது கடலோட போகட்டும் போகட்டும். முனிவருடைய சாபம் பலிக்கிறான்னு பார்க்கலாம்.
Bye-bye.
நான் போகிறேன். சுவாமி, இனி என்ன செய்ய வேண்டும் என்று? அதை மீண்டுமா சொல்ல வேண்டும்? நான் போய்விட்டால் செய்ய வேண்டியது என்னவென்று தெரியுமல்லவா? புரிந்தது. இருந்தாலும் தங்களை பிரிந்து விட்டால் என்றாவது இந்த முறையிலாவது பிரிய வேண்டியவரல்லவா நாம் எல்லாம். அதை உணர்ந்து அமைதியடையுங்கள். யாத்திரைக்கு நேரமாகின்றது. அம்புக்கு முனையாகும். வாழ் மாதிரி இருக்கு, தொட்டா கையை வெட்டிடும். போடா புல்லாடா வாழ் மாதிரி இருக்கும். யாதவ பிள்ளைகள் எல்லாம் ஜபமும் தியானமும் முடிந்து துவாரகை போயிருப்பார்களோ? இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் இந்த சாம்பம் ஒருத்தம் தான். என்ன செஞ்சாரங்களை நாம இங்க வந்து ஜபமும் தியானமும் பட்டினியமா கிடக்கிறோம். பழி ஏ மேல வந்ததா? நீங்க எல்லாரும் சேர்ந்துதாரா அவங்க பரிகாசம் பண்ணினீங்க? நாங்களா? நாங்க பரிகாசிக்க மட்டும்தான் செய்தோம். ஏமாத்த பார்த்த என்னடா ஆச்சு? திருமுறைக்கே பெத்த எல்லாரும் பரிகாசம் பண்றீங்களா? பரிகாசம் செஞ்ச நீ என்னடா செய்வ? என்ன செய்வனா? நீயா எங்க ஓடிக்கிறத பார்க்கலாம். நீ யாருடா? நீ சாம்பனுடைய மந்திரியா இல்ல தளபதியா? நீ செய்யது மாத்திரமே செய்துள்ளோ. ஈ பூவிடில் அம்பெய்த அரியன் வெறும் பாபியான? அல்ல, நீ பாபியல்ல. நீ நின்ற தர்மம் செய்து அதிலெந்து பாபம்? பகவானே, இது எந்த காட்சி? அவிடத்த வம்சஜர் பரஸ்பரம் படவெட்டி நசிச்ச வார்த்தை அறிவிக்கான் பாங்கி வந்த இவன் ஈ காணுவது கர்மகதி. கர்மகதியோ அவிடத்தேக்கோ? கர்மத்தின் காரியமும் காரணமும் அவிடந்தல்லே. உத்தவரே, கர்மகதி நொழிஞ்சு மாறா ஆர்க்கும் கழிவில்ல. பகவானே, அடியன் இது எங்கே சகிக்கும்? இத்திரகாலம் அவிடத்து சேவச்சது இது காணானாணோ? அடியன் இன்னோளம் பூஜிச்சு வந்த ஈ பாவனவாதங்களில் கேவலம் ஒரு காட்டாளன்? அல்ல, இவன் கேவலம் ஒரு காட்டாளன் அல்ல. கழிஞ்ச ஜென்மத்தில் എന്റെ ഒളിയം പേറ്റ് മരിച്ച ബാലിയായിരുന്നു. അതിനു പകരം ഈ ജന്മം ഇവന്റെ ഒളിയം പേറ്റ് ഞാൻ. ഭഗവാനെ അരുതേ, സർവനിയന്താവായ അവിടുന്ന് ഇങ്ങനെ കൽപ്പിക്കരുത്.
ഈ വിനോദം മറിയാക്കി ദ്വാരകയിലേക്ക് എഴുന്നള്ളുവാൻ ദയവുണ്ടാകണേ. ഇല്ല ഉദ്ധവരെ, എന്റെ ജോലി പൂർത്തിയായി, എനിക്ക് മടങ്ങിപ്പോകാനുള്ള മുഹൂർത്തമായി. അയ്യോ ഭഗവാൻ, ഈ ദാസനെ ഉപേക്ഷിച്ചിരുത്. അവിടുന്ന് പോയാൽ പിന്നെ ഇവന്റെ ഗതി എന്ത്? ഇവരെയും കൂടെ കൊണ്ടുപോകാൻ കരുണ കാക്കണമേ. ഉദ്ധവരെ, അതിന് കാലമായിട്ടില്ല. അതിപ്രധാനമായ ഒരു കർത്തവ്യം കൂടി ഉദ്ധവർക്ക് ചെയ്യാനുണ്ട്. കൽപ്പിച്ചാലും പ്രഭു, നാം ഉപേക്ഷിച്ച ദ്വാരക അതിവേഗം സമുദ്രത്തിനിരയാകും. അവിടുള്ള സകലതും നശിക്കും. എന്നാൽ ദ്വാരകയിൽ നാം പൂജിച്ചു വന്ന ദിവ്യ വിഗ്രഹം നശിക്കാനുള്ളതല്ല, പുരുഷാന്തരങ്ങളുടെ പൂജയ്ക്ക് പാത്രമായി തീരേണ്ട ആ പുണ്യവിഗ്രഹമെടുത്ത് ഉചിതമായ സ്ഥാനത്ത് പ്രതിഷ്ഠിക്കുവാൻ ദേവഗുരുവായ ബൃഹസ്പതിയോട് പറയുക. ആ പുണ്യകർമ്മത്തിന് ശേഷം പിതൃയാശ്രമത്തിൽ പോയി തപസ് ചെയ്ത് എന്നെ പ്രാപിക്കൂ. പ്രഭു, പ്രപഞ്ച പ്രയോക്താവിൽ അവിടുത്തെ കൽപ്പന പോലെ. ഉദ്ധവരെ, പോകൂ, എന്റെ യാത്രയ്ക്കുള്ള മുഹൂർത്തം സമീപിക്കുന്നു. ജരാ, നീയും സമാധാനമായി പോകൂ. ഈശ്വരൻ മനുഷ്യനായി അവതരിച്ചു, ഈ മണ്ണിൻ ദുഃഖങ്ങൾ സ്വയം ഭരിച്ചു. ഇരവും പകലും കരയും കടലും ഇടചേർന്ന ജീവിത കളിയരങ്ങിൽ ഈശ്വരൻ മനുഷ്യനായി അവതരിച്ചു. ഈ മണ്ണിൻ ദുഃഖങ്ങൾ സ്വയം ഭരിച്ചു. കർമ്മഫലങ്ങൾ പിന്തുടരുന്നു, കയ്പും മധുരവും പകരുന്നു. കർമ്മഫലങ്ങൾ പിന്തുടരുന്നു, കയ്പും മധുരവും പകരുന്നു. അവതാര നാടകം അവിരാമം തുടരുന്നു, അരങ്ങുകൾ മാത്രം മാറുന്നു. ഈശ്വരൻ മനുഷ്യനായി അവതരിച്ചു, ഈ മണ്ണിൻ ദുഃഖങ്ങൾ സ്വയം ഭരിച്ചു. കാണികൾ നമ്മൾ എന്തറിയുന്നു, കണ്ണീർ മീകളെ മറയ്ക്കുന്നു. കാണികൾ നമ്മൾ എന്തറിയുന്നു, കണ്ണീർ മീകളെ മറയ്ക്കുന്നു. അലകടൽ നടുവിലും അഖില മനസ്സിലും അണുവിലും പള്ളിയുറങ്ങുന്നു. ഈശ്വരൻ മനുഷ്യനായി അവതരിച്ചു, ഈ മണ്ണിൻ ദുഃഖങ്ങൾ സ്വയം ഭരിച്ചു. ഇരവും പകലും കരയും കടലും ഇടചേർന്ന ജീവിത കളിയരങ്ങിൽ ഈശ്വരൻ മനുഷ്യനായി അവതരിച്ചു, ഈ മണ്ണിൻ ദുഃഖങ്ങൾ സ്വയം ഭരിച്ചു. Thank you.
போ. அதோ வாரகி முழுவதையும் சமுத்திரம் விழுந்து விட்டது. இனி அந்த விக்கிரகத்தை மீட்பது எப்படி? அதோ ஒரு விக்கிரகம் பொங்கி வரும் அலைகளின் மீது மிதந்து விளையாடுகிறது. ஆமா, அதுவேதான் அந்த விக்கிரகம். ஆனால் அந்த பயங்கரமான அலைகளிலிருந்து நாம் அதை வீழ்வதுதான் எப்படி? வாயுதேவன் தான் வேண்டும். வாயுதேவா வர வேண்டும். அந்த விஷ்ணு விக்கிரகத்தை கரைக்கு கொண்டு வாருங்கள். பக்தகோடிகளின் மகாபாக்கியம். இனி இந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்ய புனித பூமியை காண வேண்டும். வாயுதேவா வர வேண்டும், நாம் தேடலாம். தேவியுடன் சேர்ந்து தாங்கள் ஆடிய ஆனந்த தாண்டவம் கண்ட எங்களுடைய கண்கள் பயன் பெற்றன. பிரகஸ்பதி, தேவகுருவான தங்களுடைய வரவை எதிர்பார்த்துத்தான் நான் இங்கேயே இருக்கிறேன். நான் அருள் பெற்றேன். நாங்கள் விரும்பி வந்த விஷயம் தங்களுக்கு தெரியுமே. அந்த வைகுண்டவாசியான விஷ்ணு பரமாத்மாவின் புனித விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யும் பெருமை பெற்றது இந்த பரசுராம க்ஷேத்திரம்தான். குரு நீங்களும் வாயும் சேர்ந்து பிரதிஷ்டை செய்வதால் இவ்விடம் குருவாயூர் என்ற பெயரால் புகழ் பெறும். கலியுகத்திலே அனைவரும் இந்த புனித விக்கிரகத்தை பூஜை செய்து நலம் பெறுவார்களாம். வாயுதேவா குரு, இந்த புண்ணிய விக்கிரகத்துக்கு ஏற்ற கோயில் கட்டிய பிறகுதான் நம் திருப்பணி பூர்த்தியாகும். விஸ்வகர்மாவுக்கு மட்டுமே அந்த சக்தி உண்டு. வாருங்கள். Thank you.
சங்கமகுடம் சூடி நிற்கும் எம்பிரானின் திருநிலையம் சங்கமகுடம் சூடி நிற்கும் எம்பிரானின் திருநிலையம் சங்கமகுடம் சூடி நிற்கும் அன்பர்களெல்லாம் பாலிக்கும் ஒரு அன்பர்கள் எல்லாம் பாலிக்கும் ஒரு எம்பிரானின் திருநிலையம் சங்கமகுடம் சூடி நிற்கும் எம்பிரானின் திருநிலையம் சங்கமகுடம் சூடி நிற்கும் கண்ணுக்கு பொன்னணியாகும் கண்ணனின் கண்ணுக்கு பொன்னணியாகும் கண்ணனின் அழகிய விக்ரகம் காண்கின்றோ அழகிய விக்ரகம் காண்கின்றோம் சங்கு சக்கரமல பாதங்களும் அங்க தூய்மையும் காண்கின்றோம் தங்கமகுடம் சூடி நிற்கும் எம்பிரானின் திருநிலையம் தங்கமகுடம் சூடி நிற்கும் காதில் மகர வெண்பூவெனும் மணியும் காயாம்பூவுடல் காண்கின்றோம் காதில் மகர வெண்பூவெனும் மணியும் காயாம்பூவுடல் காண்கின்றோம் மஞ்சள் பட்டும் மணிமாலையுமாய் மஞ்சள் பட்டும் மணிமாலையுமாய் மஞ்சுளநாதனை காண்கின்றோம் தங்கமகுடம் சூடி நிற்கும் எம்பிரானின் திருநிலையம் தங்கமகுடம் சூடி நிற்கும் அப்படியாகத்தானே உருவும் வாயும் சேர்ந்து பிரதிஷ்டை செய்ததுதான் கலியுகத்தில் மூலோக வைகுண்டமாக விளங்குகின்ற இந்த ஸ்தலம் பல்லாண்டு காலமாக பல மகான்களும் இந்த சன்னதியை அபயமடைந்திருக்கிறார்கள் சர்ப்ப சாபமேற்கு குஷ்டரோகியாய் இருந்த ஜனமேஜயன் கதை நீங்கள் கேட்டதில்லையா அவருடைய பட்ட மகிழ்ச்சி மற்றெல்லா சுகங்களையும் கைவிட்டு புருஷருக்கு தானே பணிவிடை செய்து வந்தார் ஒரு சமயம் இதனாலெல்லாம் எனது பெருவியாதி மாறிவிடாது மரணத்தை தவிர வேறொன்றாலும் என் வியாதி மாறும் என்று நினைக்காதே நீ வீணாக வேதனைப்படாதே தேவி எதற்காக இப்படி சொல்லுகிறீர்கள் என்னுடைய கடமை இல்லையா இது பிரபு கணவனுக்கு பணிபடை செய்வதை விட பேரானந்தம் எனக்கு வேறெதில் இருக்கிறது கேவலம் ஒரு குஷ்டரோகிக்கு பணிவிடை செய்து பாழாக்கிக் கொள்ள வேண்டியதல்ல உன்னுடைய இளமையும் எழில் விடுவோம் பருவத்தின் எல்லா விருப்பத்தையும் உனக்கு கொடுப்பதற்கும் இந்த வியாதிக்காரனால் முடியவில்லை ஒரு மகாராஜாவின் பட்ட மகிழ்ச்சியாக இருந்து மகிழ்ச்சியிலே திளைக்க வேண்டிய நீ ஒரு மகாரோகிக்கு பணிவிடை செய்து பிறவியை பாலைவனமாக்கிக் கொள்வது கொடுமை தயவு செய்து என்னை விட்டகன்று பிரபு போதும் பொறுமையுடன் கேட்கக்கூடிய சக்தி இவளுக்கு இல்லை சுவாமி என் வாழ்வெல்லாம் அக்னி சாட்சியாக தங்களுடைய கைகளில் ஒப்படைத்தது முதல் தங்களுடைய சுகங்களில் மட்டுமல்ல துயரங்களிலும் பங்கேற்று அனுபவிக்க எனக்கு தகுதி இல்லையா மரணத்தை தவிர மற்ற எந்த சக்தியாகும் இவளை இந்த பாதங்களிலிருந்து பிரிக்க என்று முடியாது இனியாவது இவ்வாறு பேசாதீர்கள் ஈஸ்வரா நான் எத்தகைய மகாபாவி பண்பு மிக்க என்னுடைய பட்ட மகிழ்ச்சியை கூட நித்திய நரகத்தில் தள்ளிய குடும்பாவி என்னுடைய துயரத்துக்கு ஒரு நாளும் முடிவில்லை எதற்காக கலங்குகிறீர்கள் சோதனைகள் காலனை கூட பாதித்தது இல்லையா காலம் மாறும்போது மாறாது என் துயரம் மாறாது இந்த ஜென்மத்தில் அது மாறப்போவதில்லை
மந்திரி யாரா? என்ன விஷயம்? ஆத்ரேய முனிவர் அரசரை காண வந்திருக்கிறார். ஆத்ரேய முனிவரா? உடனே அழைத்து வாருங்கள். வேண்டாம் தேவி, வேண்டாம். அவரை உகந்த முறையில் பூஜிக்கவோ வரவேற்கவோ சௌகரியம் இல்லாத இந்த நிலையில் பூஜையும் ஆராதனையும் ஏற்பதற்காக அல்ல நான் வந்தது. மகர்ஷி அரசே அமர்கள், தங்களுடைய மனத்துயர் எனக்கு நன்றாக தெரியும். தங்களுடைய தந்தையான பரீட்சித்த ராஜாவை தட்சகன் தீண்டிக் கொண்ட குற்றத்துக்கு சர்ப்பயாகம் நடத்தி தாங்கள் எண்ணற்ற பாம்புகளை ஹோமத்தீயில் இட்டு எரித்துக் கொண்டீர்கள் அல்லவா? அதற்கு தண்டனைதான் நீங்கள் இப்போது அனுபவிக்கின்ற மகாவேதனை. எனக்கு இதிலிருந்து விமோசனம் உண்டா மகர்ஷி? உண்டு. அதற்கு மருந்து உபதேசிக்கத்தான் நான் வந்தேன். மருந்தா மகர்ஷி? மரணம் இல்லாத மற்றொரு மருந்து இந்த மாறான என்றோ? உண்டு. இருந்தால் அதை எனக்கு சொல்லுங்கள். சொர்க்கத்திலே இருந்தாலும் கூட நான் அதை சம்பாதிப்பேன். சொர்க்கத்தில் அல்ல, பூலோகத்திலேயே இருக்கிறது. பூலோகத்திலா? ஆம். கவனமாக கேள். தட்சிண பாரதத்தில் பவித்திரமான பார்கவ பூமியில் குருவாயூர் என்ற புனித ஸ்தலத்தில் மகாவிஷ்ணு கலியுகவரதனாக விளங்குகிறார். அங்கு சென்று சர்வரோகரனான வைகுண்டேசனை 41 நாள் பக்தியோடு பூஜித்தால் இந்த வியாதி மாறும். மாறுமா? சந்தேகப்படாது. நான் தனியானே. தங்களுடைய வார்த்தைகள் இருட்டில் மூழ்கியிருந்த என் மனதில் இருள் நீக்கி வெளிச்சத்தை கொடுக்கிறது. எங்களுடைய உபதேசத்தின்படி நாங்கள் உடனே குருவாயூருக்கு புறப்படுகிறோம். மனத்தை நீங்கட்டும். ஆரோக்கியம் குறைந்து போய்விடுமா? தீராத நோயாளிக்கு எதற்கு ஆரோக்கியம்? ஆகாரம் கொண்டு வர ஏற்பாடு செய்யுங்கள். நம்பிக்கை இழக்காதீர்கள். எனக்கு இனி எந்த நம்பிக்கையும் இல்லை தேவி. நீ கண்டதில்லையா, எல்லோரும் என்னை காணுகின்ற போது அருவறுப்போடு ஒதுங்குகிறார்கள். என் அருகில் நிற்பதற்கும் நடுங்குகிறார்கள். உலகம் ஆயிரம் சொல்லி எட்டி நிறுத்துகின்ற குஷ்டரோகிதானே நான். மனப்பூர்வமாக ஆராதித்தால் நிவாரணம் கிடைக்குமே நிச்சயமாக. ஏதோ என் ஆசையெல்லாம் கற்போயிற்று. நாடி வந்தவருக்கு அபயமளிக்கும் கருணாமயனும் இந்த குஷ்டரோகிக்கு கருணை காட்டுவார் என்று எனக்கு கொஞ்சமும் நம்பிக்கை இல்லை. இந்த துயரத்துக்கு ஒரே ஒரு விமோசனம் தான் உண்டு. ஐயோ, அதை மீண்டும் சொல்லி என்னை வேதனைப்படுத்தாதீர்கள். பிரபு, நீங்கள் இல்லாமல் எனக்கு வாழ்வு உண்டோ? தங்கள் பாதங்களுக்கு பணிவிடை செய்து கொண்டு மடிந்துவிடும் ஒரு மகாபாக்கியம் தர வேண்டும் என்று மட்டும்தான் நான் தினமும் மனமுருகி பிரார்த்திக்கிறேன். கண்ணீரில் எழுதுகின்ற இவளுடைய பிரார்த்தனையை என் கண்ணன் கேட்கத்தான் செய்வான். எனக்காக வேண்டி நீ அனுபவிக்கின்ற வேதனையை காணும்போது நான் என்னையே சபித்துக் கொள்கிறேன். குஷ்டரோகியுடைய மனைவி என்று உலகம் முழுவதும் உனக்கு நின்றன. உன்னை காணுகின்ற போது ராஜமகிஷி என்று வணங்க வேண்டியவரெல்லாம்
உன்னை வெறுப்போடு பார்க்கிறார்கள். இனியும் இது தொடர நான் அனுமதிக்கப் போவதில்லை. ஆத்திரேய மகரிஷி நிச்சயத்தன் அற்புதொரு நாள் கெடுவும். இன்று இரவுடன் நாளை விழுந்ததும் நாம் இந்த இடத்தை விட்டு போக வேண்டும். ஐயோ கூடாது, உங்களுடைய நோய் முழுவதும் மாறும் வரை இந்த சன்னதியை விட்டு போவதில்லை என்று நான் உறுதி செய்து கொண்டிருக்கிறேன். இதோ பாகாரம் வந்திருக்கிறது, தயவு செய்து இதை சாப்பிட்டு விட்டு தூங்குங்கள். கணவரின் நிலையை நீ அறியாயோ? அவளிகளின் கண்ணீரை கண்டு தாங்காத உன் தாயுள்ளம் இந்த ஏழை பெண்ணின் வேதனையை அறியவில்லையா? தயாநிதியே, இவளுக்கு கருணை காட்ட இனியும் தாமதிக்காதே பிரபு, இனியும் தாமதிக்காதே. நான் பார்க்க வேண்டாம் என்றுதானே நீ கோவிலுக்குள் போனாய்? இல்லை, நான் அழவில்லை. எவ்வளவு மறைத்தாலும் உன் மனத்துயரம் எனக்கு புரியும்.
நிமிஷம். இதுதானா தங்கள் பக்திரிடம் காட்டு பண்பு? நான் செய்த பாவத்துக்காக பரம சாதுவான என் பத்தினியை தண்டிக்கிறது தான் என்ன நியாயம்? உன்னுடைய கருணைக்கு இவன் அருகதையற்றவன் என்றால் நீ கொடுத்த இந்த உயிரை திரும்ப எடுத்துக்கொண்டு இந்த நரகவேதனில் இருந்து என்னை விடுவிக்காதது ஏன்? வேண்டாம், உனக்கு கருணையே இல்லை. பாவத்தின் வடிவமான இந்த உடலும் உயிரும் இதோ இந்த திருப்பாதங்களில் சமர்ப்பணமாகட்டும். ஏற்றுக்கொண்டு விடு, ஏற்றுக்கொண்டு விடு. நம்பிக்கை இழக்காதீர்கள். என்னை தடுக்காதே, நான் நிச்சயம் செய்து விட்டேன். மனத்தினுடையவும் சரீரத்தினுடையவும் கொடுமையான வேதனையை தாங்குவது எனக்கே முடியாது. என் கடைசி நம்பிக்கை இங்கு இருந்தது, இப்போது அதுவும் தீர்ந்தது. இனியும் இந்த நரக வேதனையை நீடித்துக் கொண்டு போவது எனக்கு. நாங்கள் இந்த முடிவுக்கு வந்துவிட்டால் என்னுடைய கதி என்ன? இதே நிலையில் நான் ஜீவித்திருந்தால் உன் நிலை என்ன? நாதா, மாங்கல்ய பாக்கியத்தை விட பெருமையானது வேறு எது உண்டு ஒரு மங்கையின் வாழ்க்கையிலே? அன்பு கணவன் கழுத்தில் அணிவித்த மாங்கல்யத்தை கண்ணில் ஒற்றிக் கொண்டு தனது கண் மூட வேண்டும் என்றுதானே எந்த பெண்ணும் விரும்புவாள்? தாங்கள் இவ்வாறு உயிரை வெறுத்து போன பின் ஒரு நிமிஷமாவது இவள் உயிரோடு இருப்பாள் என்று நினைக்கிறீர்களா? நீ எதற்கு உயிரை வெறுக்க வேண்டும்? பரிகாரம் இல்லாத பாவத்திற்கு பொருத்தமான தண்டனை நான் தானே அனுபவித்து தீர வேண்டும். என்றால் அந்த தண்டனையை எனக்கு கொடுத்து விடுங்கள். நாதா, விதவையாவதை காட்டிலும் கொடுமையான தண்டனை ஒரு பெண்ணுக்கு இந்த உலகத்தில் வேறொன்றுமே இல்லை. தாம்பத்தியம் நரக வேதனை ஆகும் போது விதவையாவது தண்டனை அல்ல, விடுதலைதான் தேவி. தெய்வமே, தங்களால் இன்னமும் என்னை புரிந்து கொள்ள முடியவில்லையே. நீ என்னதான் சொன்னாலும் உனக்கும் எனக்கும் துயரம் கொடுக்கும் என் உயிரை நான் விட்டு விடுவதற்கு நிச்சயித்து விட்டேன். இப்போது இருக்கும் நிலையில் உனக்கு நான் செய்யக்கூடிய ஒரே நன்மை இது அடாடா, என்ன தொந்தரவு? கொஞ்சம் கண்ணை மூடலாம் என்று பார்த்தால் அதற்கும் விடமாட்டீர்களா? நான் அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும் சுப்ரபாதத்துக்கு. எப்படி, எவ்வளவு நேரமாக உங்கள் அழுகை கேட்பது? இப்படியும் நடக்குமா புருஷன் பெண் ஜாதி சண்டை? சண்டையா? வேற என்ன, கேட்டுக்கொண்டுதானே இருந்தேன். நீங்கள் நினைக்கின்ற மாதிரி வழக்கு அல்ல இது. காதல் வழக்கு என்றால் எனக்கு நன்றாக புரியும், என்றும் அனுபவிக்கிறவன் அல்லவா? உங்களுக்கு ஒரு மனைவிதான் உண்டு, எனக்கு எத்தனை தெரியுமா? எந்த சமயத்திலும் இரண்டு பேராவது என்னோடு இருப்பார்கள். இடமும் பலமுமாக இருந்து கொண்டு அவர்கள் என்னை படுத்தும் பாடும். சொன்னாலும் நம்பிக்கை இல்லை, அவர்களும் இங்குதான் இருக்கிறார்கள். பெரிய நோய்களிலிருந்து மட்டுமல்ல, மரணத்திலிருந்தும் கூட விமோசனம் அடைய குருவாயூரப்பனை மனப்பூர்வமாக சேவித்தால் போதும் என்பதற்கு எத்தனையோ அனுபவங்கள் உண்டு. ஒரு நாள் பாண்டிய மன்னன் ஒருவன் தன்னுடைய ஜாதகம் பார்த்து சொல்ல புகழ்பெற்ற ஜோதிடனை வரவழைத்தான். என்ன, ஜாதகம் பரிசோதித்து முடிந்ததா? முடிந்தது. ஜாதகம் என்ன சொல்கிறது? ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லையா? ஒன்றுமில்லாமலா இவ்வளவு நேரம் பரிசோதித்தீர்கள்? ஜாதகத்தில் கண்டதை தைரியமாக சொல்லலாம். மன்னிக்க வேண்டும், அதை அறியாதிருக்கிறதே நல்லது. யாருக்கு? யாருக்கும். தென்னகம் முழுவதிலுமே சிறந்த புகழ்பெற்ற ஜோதிடர் என்ற தகுதியால் உங்களை எனது சபைக்கு வரவேற்று மரியாதை செய்தேன். எனது ஜாதகத்தை பரிசோதிக்க உங்களிடம் கொடுத்தது வருங்காலத்தை அறிவதற்கு. புரிந்ததா? உண்மையை எடுத்துச் சொல்வது பெரும்பாலும் ஆபத்தாகும் மகாராஜா. தாங்கள் கருணையோடு. உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது, தைரியமாய் சொல்லும். ஆனால் மறைக்காமல் உண்மையை சொல்லும். பொய் சொல்லுவது ஜோதிடத்துக்கு உகந்ததல்ல மகாராஜா. தங்கள் ஊழியன் அதை செய்ததில்லை. சரி, சொல்லும். நம்முடைய ஜாதகத்தில் என்னதான் இருக்கிறது, வரப்போவதை மட்டும் சொல்லும்.
என்னை கோபிக்காதீர்கள். இல்லை என்று சொன்னேனே, பாண்டியனின் பரம்பரையே ஒரு நாளும் சத்தியத்தைக் கண்டு கோபமடைந்ததில்லை. இன்றிலிருந்து 30 நாட்கள் ஆனதும் மகாராஜாவுக்கு பாம்பு தீண்டி மரணம் ஏற்படும் என்று ஜாதகம் சொல்லுகிறது. அகங்காரம், ராஜதுரோகம், ராஜ சன்னதியில் இப்படி சொன்னவனை தண்டிக்க வேண்டும். மகாராஜா, மரணத்தை முன்கூட்டியே அறிவிப்பது முனிவர்களாலும் முடியாத காரியம் அல்லவா? ஜோதிடத்தால் அதை கண்டிப்பாக கூற முடியும். 30 நாட்களுக்குள்ளாக பாம்பு தீண்டி மரணம் நேரும் என்று தானே ஜாதக பலன்? மன்னிக்க வேண்டும். ஆமா. எந்த ஆபத்துக்கும் பரிகாரம் இல்லையா? அசைக்க முடியாதது விதி. தட்சகனிடமிருந்து தன்னை காத்துக்கொள்ள பரீட்சித்து ராஜா செய்த பெரும் முயற்சிகள் எல்லாம் பயனற்று போனது பிரசித்தமாயிற்று. அப்படியென்றால் துர்மரணத்துக்கு இரையாகாதிருக்க வழி இல்லையா? என்னை மன்னிக்க வேண்டும். இல்லை, பரிகாரம் ஒன்றும் நிச்சயமாகவே இல்லை. இல்லை மன்னா, தவறு யாருக்கும் சகஜம். இந்த ஜோதிடர் பேச்சை நம்பி நீங்கள் கலங்க வேண்டாம். இல்லை, மனதை கலங்க விடுவது மன்னவனுக்கு அழகல்ல. மனிதனாய் பிறந்தால் மடியாமல் வழியே இல்லை. ஆனால் துர்மரணத்துக்கு இரையானால் பரலோகத்திலும் கதியில்லை அல்லவா? அதை நினைக்கும் போது மட்டும் வேதனை. அதை தவிர்க்க முடியுமானால்? முடியும் மகாராஜா. மகாராஜா, சர்ப்பராஜன் அல்லவா அனந்தன்? அந்த அனந்தனையே படுக்கையாக்கிய சாட்சாத் வைகுண்டவாசன் கோயில் கொண்ட புனித ஸ்தலமாகும் எங்கள் நாட்டில் உள்ள குருவாயூர். அங்கு சென்று நீங்கள் அபயம் வேண்டினால் ஆபத்து விலகும் நிச்சயம். எங்கு போனாலும் விதி பின்தொடரத்தான் செய்யும். மரணத்திலிருந்து காப்பாற்ற எந்த புனித கஷேத்திரத்துக்கும் சக்தி இல்லை. எங்களுடைய குருவாயூரப்பனை பிரார்த்தித்தால் ஆகாத காரியங்கள் எதுவுமே இல்லை மகாராஜா. அபயம் கேட்பவரை கைவிடாத கருணாமூர்த்தி அல்லவா குருவாயூரப்பன். நிறைந்த நம்பிக்கையுடன் அக்கோயிலுக்கு எழுந்திருடுங்கள். சரி, அங்கே போகலாம். மன்றி பிரபு. நாம் உடனே குருவாயூருக்கு புறப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். இந்த ஜோதிடரும் கூட வரட்டும். நம்பூதிரி, நம்மை அங்கே அழைத்துச் சென்று வேண்டியதை கவனிக்க வேண்டும். அப்படியே அரசே. எப்படி வருவேன்? இங்கேயும் யாரும் இல்லை. எனக்கு உதவியாயிருக்கிற நம்பூதிரியும் வரல. ஐயோ, அப்படி சொல்லக்கூடாது. நீங்க வரலன்னா சார்தம் முடங்கி போகும். இது ஒரு தர்மசங்கரம் ஆயிடுச்சே பகவானே. என்னை இப்படி திடீர்னு கூப்பிட்டா நான் என்ன செய்வேன்? குருவாயூரப்பன் உச்சி பூஜை முடங்கப்படலாமோ? இன்றைய பூஜைக்கு குழந்தை இருக்கான். தங்களுடைய காலம் கழிஞ்சா குழந்தைதானே அடுத்த அர்ச்சகர். இப்பவே பழகினா தானே குழந்தையா? சரிதான், வரமுறை தெரியாத குழந்தை உச்சி பூஜை நடத்துவானா? ஒரு நேர பூஜை நடத்தினால் ஒன்றும் குடிமொழிக்கு விடாது. குருவாயூரப்பனை வேண்டி கொஞ்சம் உதவி செய்யுங்கள். என் தாயாரின் சார்த்தம் என்பதால் தான் வற்புறுத்துகிறேன். என்ன குழந்தை உச்சி பூஜை நடத்துவியோ? அப்பா சொன்னா நடத்துற. பூஜா விதிகள் ஒன்றும் கடக்கூடாது. குருவாயூரப்பனை மனசுல நினைச்சு பக்தியோட செய்யணும். ஒரு தவறும் வந்துவிடாது. பாலரை நேசிப்பவன் அல்லவா கிருஷ்ணன். குழந்தைகள் செய்வதெல்லாம் அவனுக்கு பிரியமாகவே இருக்கும். அதுவும் சரிதான். குழந்தை, உச்சி பூஜை முடிகிறதுக்கு முன்ன நான் திரும்பிடுவேன். அப்பா சொன்னபடி எல்லாம் செஞ்சிட்டேன். ஏதாவது தப்பு இருந்தா என்ன மன்னிச்சிரு. முடியவில்லை மகாராஜா. ஓஹோ, அப்போ இன்று இரவு
அதை நினைத்து வேதனைப்படாதீர்கள். நாம் எதற்கும் வேதனைப்படவில்லை மந்திரி. மோட்சம் கிடைக்கும் என்பது நிச்சயமல்லவா? அதை விட வேறு என்ன வேண்டும் எனக்கு? அனந்த சயனையே அண்டி வந்திருக்கும் உங்களை தீண்டுவதற்கு எந்த பாம்பும் துணிந்து வராது மகாராஜா. Thank you.
எனக்கும் தூக்கம் வருகிறது. அடியேன், இன்றிரவு இங்கேயே. எதற்கு? மரணத்தை மாற்றி ஜெயிக்க மந்திரியால் ஆகுமா? அதற்கல்ல, இருந்தாலும் வேண்டாம். வழக்கம் போல் நான் படுத்துக் கொள்கிறேன். குருவாயூரப்பன் அருள் இருக்குமானால் காலையில் சந்திக்கலாம். இல்லையானால் அரசி தளர்ந்து போகாதீர்கள். எல்லாரும் போய்விடுங்கள். இன்று இரவு என்னையே அந்த குருவாயூரப்பனிடம் ஒப்படைத்து நான் தூங்குகிறேன். அவனுடைய எண்ணம் எப்படியோ, என்னை காப்பாற்றினாலும் சரி காப்பாற்றாவிட்டாலும் சரி, நீங்கள் போகலாம்.
பகவானே. மந்திரி 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 மகாராஜா, எங்கே அந்த ஜோதிடம்? இதோ இருக்கிறேன் மகாராஜா. 30 நாட்களுக்குள் நான் மடிவேன் என்றுதானே சொன்னீர்? என்ன? ஆமா, 30 நாளும் கழிந்ததல்லவா? கழிந்தது. நான் பாம்பு கடித்து மடிய வேண்டியவன். மடியவில்லையே? இல்லை. குளத்தில் எரியும் சுவடிகளையும் ஜாதகத்தையும் ஜோதிடமாம் ஜோதிடம், சுத்த அபத்தம். மகாராஜா தங்களை அனாவசியமாக பயமுறுத்தி விட்டார். இந்த ஜோதிடரை பிடித்து சிறையில் அடைக்க அனுமதிக்க வேண்டும். மகாராஜா ஒரு பிரார்த்தனை. இன்னமும் பொய் பேசி என்னை ஏமாற்றலாம் என்ற எண்ணம்? இல்லை, தங்களுடைய உடலை பரிசோதித்து பார்க்க அனுமதிக்க வேண்டும். எதற்கு? சர்ப்பம் தீண்டி நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னது பலிக்காமல் போனதால் அல்லவா? ஜோதிடமே பொய் என்று சொன்னீர்கள். அது இல்லை என்று நிரூபிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு தந்து அருள வேண்டும். என் உடம்பை பரிசோதித்து பார்ப்பதால் பிரயோஜனம்? சர்ப்பம் தீண்டியதா என்று பார்க்க. பாவம், என்னை சர்ப்பம் தீண்டினால் நான் இப்படியா நின்று கொண்டிருப்பேன்? தயவு செய்து என் வேண்டுகோளுக்கு இணங்க வேண்டும். சரி, பரிசோதித்துக் கொள்ளும், சீக்கிரம். தங்கள் காலில் பாம்பு கடித்த காயம். எங்கே? ஜோதிடம் பொய்யில்லை அரசி. நேற்றிரவு தங்களை பாம்பு தீண்டி இருக்கிறது. ஆம், இது பாம்பு கடித்த காயம்தான். பிறகு நான் மடியவில்லையே. குருவாயூரப்பனின் கருணைதான் மகாராஜா. இந்த சலத்திரி விரதம் இருப்பவர்களுக்கு அகால மரணம் ஏற்பட இந்த அடியாருக்கடியார் அனுமதிக்கவே மாட்டான். அதுதான் உண்மை. இறைவன் அருள் இருக்குமானால் விதியை கூட வெல்ல முடியும் என்ற உண்மையை நான் இதுவரையிலும் அறியாமல் இருந்தேன். என் அறியாமையால் தங்களுக்கு அகால மரணம் ஏற்படும் என்று அடித்தும் பேசினேன். இந்த அடிமையை மன்னிக்க வேண்டும் அரசே. ஜோதிடரே, மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் அல்லவா? உங்களை நம்பாமல் இருந்தது. மந்திரி பிரபு, மரணத்திலிருந்தும் கூட பக்த கோடிகளை காத்து அருள்கின்ற இப்பூலோக வைகுண்டேசனின் புனித ஆலயத்தை புதுப்பிக்க வேண்டிய ஏற்பாடுகளை உடனே செய்யுங்கள். உத்தரவு. அனைத்தையும் அர்ப்பணித்து நாம் ஊர் திரும்பலாம். பிரபு, பிரபஞ்சத்தை படைத்தவனே, எல்லையற்ற உன்னுடைய கருணைக்கு அனந்த கோடி நமஸ்காரம். தடுக்க முடியாத மாய விதியையும் வென்று வருவதற்கு அருள் புரிந்த ஜோதியே, தயாநிதியே, மரணத்திலிருந்து என்னை காப்பாற்றி விமோச்சனம் அளித்துவிட்ட கருணை கடலே. அனுபவால வடிவத்தில் கண்டுகளித்தவரின் முக்கியமானவர் வில்வமங்கல சுவாமிகள். அவருடைய வாழ்க்கையின் கடைசி பகுதியை வாழ்ந்து முடித்தது பவித்திரமான இந்த தலத்தின் அருகாமையில் தான். அந்த பரம பாகவதனின் பக்ததாம் இங்கு வாழ்ந்தவருடைய உள்ளமெல்லாம். செந்தாமரையனும் அழகே கிருஷ்ணா, இந்திர நீலமணி வண்ணா, இந்திராரமண நீ என் நெஞ்சி சந்திரபிம்பமாய் வர வேண்டும். செந்தாமரையனும் அழகே கிருஷ்ணா, இந்திர நீலமணி வண்ணா, இந்திராரமண நீ என் நெஞ்சில் சந்திரபிம்பமாய் வர வேண்டும். கிருஷ்ணா கிருஷ்ணா மதுராதித கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா மதுராதித கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா. மயக்குமெங்களை மலர் வீழியும் மறுதேன் மொழியும் மயக்கும், மயக்குமெங்களை மலர் வீழியும் மறுதேன் மொழியும் மயக்கும், மயக்கும் நின்முகனகையும் மனம் மயக்கும் முரளி இசையும். கிருஷ்ணா கிருஷ்ணா கருணாமய கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா கருணாமய கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா.
உனது கௌசுக மணியும் திரு சந்தனமும் மலர் மார்பில் அணிந்தது கௌசுக மணியும் திரு சந்தனமும் மயக்கும் நின்னை மணியும் மதிமயக்கும் மலர் கால் மணியும் மணிமுடி அழகிதும் கலை காண்பதற்கே திறக்கின்றோம் விழிகள் மலரடி அழகினை காண காண மனது மயங்குகிறோம் இந்திய வரதல நயனா இந்த நீல மணி வண்ணா இந்திய வரதல நயனா சுவாமி என்ன அடியேன் மானவேதன் மன்னவருடைய கட்டளைப்படி பல்லக்குடன் தங்களுக்காக காத்திருக்கிறேன் ஓ நாளை அரண்மனையில் அல்லவா பூஜை நான் இப்பொழுதே புறப்படுகிறேன் பணமோ பெருமையோ இல்லைன்னு எனக்கு வருத்தம் இல்லை ஆனா ஒரு இடத்துக்கு சொல்லி அனுப்பணும்னா ஒரு பையன் கூட இல்லாம போச்சு குரூர் எல்லாம் இந்த கிழவியோடையே அழிஞ்சு போகணும்னு தானா உன்னுடைய விருப்பம் பூஜைக்கு பூ பறிக்க கூட இந்த கிழவிதானா போகணும் என் கண்ணா நானா கண்ணான்னு கூப்பிடல உன்னோட பேரு கண்ணன் தானா அதனாலதானே அழைச்ச உடனே வந்தேன் நான் அழைச்சது குருவாயூர்ல இருக்கிற கண்ணன் தான் ஐயோ குருவாயூர் இங்கிருந்து தூரம் இல்ல இங்கிருந்து அழைச்சா அங்க கேக்குமோ கேக்கும் குழந்தை கேக்கும் எத்தனை எட்டி இருந்தாலும் ஆசையோடு அழைச்ச அந்த கண்ணனுக்கு கேக்கும் என்ன இருந்தாலும் உடனே வந்தது நான் தானே குழந்தை யாரு நான் இங்கேயே உள்ளவன் தான் இங்கே உள்ளவனா கண்டதில்லையே இதுவரையிலும் என்ன அத்தனை சுலபமா காண முடியாது பாட்டிய எப்பவும் நான் இங்கேயே பார்த்திருக்கேன் அது போதாதா சரி பாட்டி எதுக்கு என்ன அழைச்ச பூஜைக்கு பூ பறிச்சு கொண்டு தர ஒரு ஆள் கூட இல்லையேன்னு வருத்தப்பட்டு குருவாயிரப்பனத்தான் நினைச்சேன் குழந்தை பழக்கமா வர்ற குட்டி ராமனையும் காணல அதுக்கு குருவாயிரப்பனை அழைக்கணும் பாவம் எவ்வளவு தூரம் நடந்து வரணும் அது போகட்டும் பாட்டிக்கு பூதானே வேணும் நான் பறிச்சு கொண்டு தரேன் உனக்கு புண்ணியம் கிடைக்கும் குழந்தை எனக்கு பாட்டியோட சிநேகம் மட்டும் கிடைச்சா போதும் நான் இதோ வரேன் சுத்தி குழந்தை எந்த பாக்யவதியின் வயிற்றில் பிறந்தானோ என்னவோ சொன்னபடி சீக்கிரமா வர முடியல காரணம் இருக்கு புறப்பட்டு வரும்போது வழியிலே கூட்டம் கூட்டம்னு சொன்னா போதாது பெரிய கூட்டம் என்ன விஷயம் பில்வமங்கல சுவாமியினுடைய ஊர்வலம் மானவேதன் மகாராஜாவினுடைய கோட்டைக்குள்ளேதான் எள்ளு போட்டாலும் கீழே விழாத கூட்டம் நானும் அந்த கூட்டத்துக்குள்ளேயே ஓஹோ நீ அதிர்ஷ்டசாலி சாட்சா தாயர்வாடி கிருஷ்ணனை நேரில் கண்ட புண்ணியவான் அல்லவா பில்வமங்கல சுவாமிகள் அப்படியா நான் அவ்வளவு தூரம் நினைக்கல யாரோ சாமியார்னு தான் போய் பார்ப்போம்னு நினைச்சேன் அவர் கம்பீரமா இருக்கார்
முகத்திலேயே சூரியன் உதிச்ச மாதிரி தோணுது. எவ்வளவு தேஜஸ். அந்த புண்ணியசாலியை இங்கே கூட்டி வந்து இந்த வீட்டுல அவருடைய பூஜையை நடத்தணும்னு எனக்கு விருப்பம். அதுக்கு என்ன, நான் போய் அழைக்கிறேன். இங்கே அவர் எழுந்தருளி பூஜையை நடத்தினா நானும் கூட இருந்து பார்க்கலாம் இல்லையா என்றார். உடனே போய் கூப்பிடு. நாளைய பூஜை குரூர் இல்லத்திலேயே நடத்தணும்னு சொல்லு. அவரும் சம்மதிப்பார்னு நினைக்கிறேன். பூஜைக்குள்ள பூவெல்லாம் கொண்டு வந்துட்டு போறேன். அதுக்கு குழந்தை போயிருக்கான். குட்டிராமா, நீ வில்வமங்கல சுவாமிய அழைக்க போயிட்டு வா. எந்த குழந்தை பூ எடுக்க போயிருக்கான்? கண்ணன்னு சொன்னான். இங்க கிட்ட எங்கேயோதான் இருக்கானா? குட்டிராமா சீக்கிரம் புறப்படு. என்ன, நான் குரூர் இல்லத்திலிருந்து வருகிறேன். நாளைய பூஜையை அங்கு நடத்த வேண்டும் என்று குரூர் அம்மா சுவாமியிடம் சொல்ல சொன்னார்கள். சரி, ஆகட்டும், அவசியம் வருகிறேன். குட்டிராமனை காணவே இல்லையே, என்னதான் செய்யறது? ஏன் பாட்டி சும்மா கவலைப்படுற? கவலையா? நல்ல கேள்வி. பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடு ஒன்னும் ஆகல. அதிகாலையிலேயே வர்றேன்னு போன குட்டிராமனையும் காணல. வில்வமங்கல சுவாமி வரும்போது எல்லாம் தயாரா இல்லன்னா? தயாராகிறவரை காத்திருங்கன்னு சுவாமி கிட்ட சொல்லணும். குறும்பு பேசுறியா குழந்தை? சுவாமிகளையா காத்திருக்கும்படி சொல்றது? சொன்னா தப்பா என்ன? அவருக்காக வேண்டி பாட்டி காத்திருக்கேன்ன? அடாடா, புரியாம பேசுறியே. அவர் யார்? வில்வமங்கள்னா யாருன்னு நினைச்சேன். பாட்டியை போல ஒரு மனுஷன். முட்டாளாட்டும் பேசாம இரு. வில்வமங்கள் என்னை போலவா? என் தெய்வம், குட்டி கண்ணனை நேரிலேயே பார்த்த மகாத்மா. தெரிஞ்சுக்கோ. அதனால என்ன பாட்டி இந்த கண்ணனை பாக்குறியே? இந்த குழந்தை கிட்ட நான் தோத்துட்டேன். எத்தனை குறும்புடா! கொஞ்ச நேரம் உன்னால சும்மா இருக்க முடியாது. பாட்டியும் கூட சும்மா இருந்தா நானும் இருக்கேன். என்னால எங்கடா சும்மா இருக்க முடியும்? பூஜைக்கு வேண்டியது அதுக்கெல்லாம் நான் இருக்கேன். பாட்டி குழந்தையா, பூஜைக்கு வேண்டியது உனக்கு தெரியும். ரொம்ப பேர் பூஜை பண்றத கிட்டேயே இருந்து நான் பாத்திருக்கேன். எங்கே தொடங்கு, நானும் கொஞ்சம் பாக்கட்டும். பாட்டி போய் குளிச்சுட்டு வா, அதுக்குள்ள இங்க எல்லாம் தயாரா காத்திருக்கும்.
பாட்டி? குளிக்கல குழந்தை, குளிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுவும் சரிதான், அழுக்குள்ளவங்க தானே குளிக்க வேண்டியது. பாட்டி எதுக்காக குளிக்கணும்? இதோ பாரு பாட்டி, பூஜைக்கெல்லாம் இங்க தயாரா இருக்கு. இனிமே சுவாமிகள் வந்தா மட்டும் போதும். அவர் வரல குழந்தை, வரல. ஐயோ, ஏன் அப்படி? சுவாமிகளுக்கு சுகம் இல்ல? அவருக்கு ஒரு அசௌக்கியமும் இல்லை. பின்ன என்ன செய்யலாம்? செம்மங்காட்டு வீட்டுக்கு பூஜைக்கு போறாரா? அப்படி போகலாமா? எங்க பாட்டிக்கு ரொம்ப ஏமாற்றம். அவர் பெரியவர், பெரிய வீட்டுக்கு போறார். இந்த பரம ஏழை வீட்டுக்கு வருவான்னு நினைச்சதே தவறு. என்ன பெரியவரானாலும் வாக்கு மாறலாமா? அந்த சுவாமிகள் வார்த்தையை நம்பி இதையெல்லாம் தயார் செய்தோம். சரி போகட்டும், சுவாமிகளுக்கு பதிலா பாட்டியே பூஜை செய்ய. கேலி பண்ணாதடா குழந்தை, பில்வமங்கல சுவாமிகளுக்கு பதிலா வரமுற தெரியாத இந்த கிழவி பூஜை செய்யவா? பின்ன என்னதான் செய்யறது? இதோ பார் பாட்டி, பாயசமும் அப்பமும் அவளும் பொரியும் பழமும் எல்லாம் அப்படியே இருக்கு. எனக்கு நாக்குல ஜலம் ஊறுது. பாட்டி பூஜை செய்யலன்னா நானே இதையெல்லாம் எடுத்து திண்டுவேன். அதெல்லாம் பூஜைக்கு உள்ளது. சுவாமிகள் வரல இல்ல, பொருள் வீணாகிறது எதுக்கு? நான் எடுத்து தின்னத்தான் போறேன். குழந்தை எடுக்காதேன்னு சொன்னேன்ல, சொல்லி எடுத்தா ஆடி வாங்குவேன். வாடா இப்படி வா. சுவாமி, செம்மங்காட்டு இல்லத்திற்கு செல்ல வேண்டிய நேரமாச்சு. என்ன தாமதம்? எவ்வளவு சிரமப்பட்டாலும் சங்கிலிருந்து நாதம் வரவில்லை சுவாமி. என்ன, சங்கிலிருந்து நாதம் வரவில்லையா? குழந்தை ஏன் சிரிக்கிறேன்? பரிகாசம் பண்றியா? ஐயோ, பாட்டியை பரிகாசம் பண்ணுவேனா? அது பாவம் இல்லையா? பின்ன எதுக்காக சிரிக்கிறேன்? முன்ன யசோத கிருஷ்ணனை மண்ணு தின்னதுக்கு உரல்ல புடிச்சு கட்டினான்னு கேட்டதுண்டு. இப்போ பாட்டி என்ன பாயசம் கேட்டதுக்காக தூணில என்ன கட்டிட்டேன்னு நினைச்சு நான் சிரிச்சேன். ஓஹோ, கிருஷ்ணன் ஒரு நினைப்போ துஷ்டா. கிருஷ்ணனும் என்ன போல ஒரு குழந்தை தானே பாட்டி. பகவானே மன்னித்து விடுங்கள், தங்களுடைய பக்தையான குரூரம்மா வீட்டுக்கு இன்று செல்லுவதாக நான் சம்மதித்திருந்தேன். அதை மறந்து மற்றொரு இடத்துக்கு புறப்படுவதற்கு தயாரானே. என் பிழையை பொறுங்கள் சுவாமி, நான் இப்போதே அங்கே சென்று குரூரம்மாவிடம் மன்னிப்பு கேட்பேன். இன்றைய பூஜை அந்த வீட்டில் தான். கிருஷ்ணா, உன்னுடைய பக்த வாத்சல்யத்தை அறியாத நான் தான் எத்தகைய மடையன். கிருஷ்ணா, புறப்படுங்கள். எல்லாம் ஆறி குளிந்தாச்சு, இனியாவது அவித்து விட்டா இதையெல்லாம் எடுத்து திங்கலாம். இல்ல, அந்த ஆசையே வச்சுக்காது. சங்கடமா இருக்கேன், இதெல்லாம் இப்படி யாருக்கும் இல்லாம வேணாரதே. பாட்டி, அதோ கேட்டியோ சங்கடாதம், சுவாமிகள் தான் வராருன்னு தோணுது, பார்க்கலாம். குழந்தை இன்னும் பரிகாசம் செய்யறியா? இல்ல பாட்டி, போய் பார்க்கலாம். என்ன செய்வேன்? அந்த பையனையும் அனுப்பிட்டேனே, உதவிக்கு ஆள் கூட இல்லையே. கிருஷ்ணா, பாட்டி சீக்கிரம் அவித்து விடு, நானே அதை எல்லாம் கவனிச்சுக்கிறேன். குழந்தை குறும்பு செய்யாம ஒழுங்கா இருக்கணும், அவர் பெரிய மகானா. சரி.
விடுங்கள். கவன திசைகள் நான் செய்த தவறுக்கு மன்னித்து விடுங்கள் அம்மா. கிருஷ்ண கிருஷ்ண, நீங்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்பதா? நீங்கள் இந்த எளிய இல்லத்துக்கு எழுந்தருளியதே. ஐயோ அப்படி சொல்லாதீர்கள். மகாபக்தையான உங்களுடைய வீட்டில் கால் வைக்க கொடுத்து வைத்ததே எனக்கு மகாபாகியமாகும். தயவு செய்து நீங்கள் பூஜை செய்யுங்கள். கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. குழந்தை அங்கேயே நின்று அவசியமானதெல்லாம் எடுத்துக்கொடு. சரி. அனுமதிக்க வேண்டும். சுவாமி வேண்டாம். கிருஷ்ணா கிருஷ்ணா. என் கண்ணா, காக்கும் தெய்வமே, என்னே உன் லீலா வினோதம். ஆம ஔஷதம் அறிவாய், அல்லலை தீர்க்குமாம் விரைவாய். அரிநாமம் என்ற ஔஷதம் அருந்தினால் எல்லா நோய்களும் குணமடையும் என்று அர்த்தம். வாத நோய் பிடிக்கப்பட்டு அங்கமெல்லாம் தளர்ந்து வைத்திய மேதைகள் கைவிட்டு தனக்கு ஒரு நாளும் நோய் தீராதென்று நம்பிக்கை இழந்து மனமடைந்த நெல்பத்தூர் கடைசியாக இந்த சன்னிதானத்துக்கு வந்தபின் நடந்த கதை அதற்கு உதாரணமாகும். புரிசா, சாட்சாத் தன்மந்திரியான தங்களுடைய சன்னதியில் தீராத நோயில் தாங்க முடியாத வேதனையோடு வந்திருக்கின்ற இந்த அனாதையை காக்க வேண்டும். ஆபத் பாந்தவனான தாங்களும் என்னை கைவிட்டு விட்டால் இந்த திருச்சன்னதியிலே கிடந்து என் உயிர் இந்த உடலை விட்டு போய்விடும். நிச்சயமாக முக்தி அளிப்பவரான தங்களுக்கு கேவலம் நோய் தீர்ப்பது என்பது ஆகாத காரியமில்லை. ஆதரிக்கும் நாயகா, ஆனந்த நாயகா, ஆயுள் ஆரோக்கிய சுகம் தந்து எனக்கு அருள் செய்ய வேண்டும் ஐயா. வைகுண்டபதியின் அவதாரங்களை பக்தி உணர்வோடு ஒரு காவியமாக எழுதுங்கள். வேதனையை மறப்பதற்கும் மாற்றுவதற்கும் அது உதவும். எனக்கும் அந்த ஒரு ஆசையுண்டு. பாடலை எங்கே தொடங்க வேண்டும் என்று எனக்கு புரியவில்லையே. துஞ்சத்து ராமானுஜ எழுத்தச்சன் என்ற மகாகவி இங்கெங்கோ அருகில் இருப்பதாக கேள்வி. நாம் அவரை கேட்டு அபிப்பிராயம் தெரிந்து கொண்டாலோ? சரிதான், அவர் வீட்டுக்கு ஒரு ஆளை அனுப்புவோம். பரா 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 பரம பாகிம்மா பரமானந்தம் என்றே பாடலாம். பரா 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 பரம பாக்மா. யாரது? நாங்க குருவாயூர்ல இருந்து வந்திருக்கிறோம்.
அங்கு நாராயண பட்டத்ரி என்ற மகா பண்டிதர் வாத நோயிலிருந்து குணமடைய விரதம் இருக்க வந்திருக்கிறார். வாதாளகேசன் சன்னதியில் வாத நோயாளி பொருத்தம். அவருக்கு வைகுண்ட வாசனை பற்றி ஒரு காவியம் எழுத உத்தேசம். அது எப்படி ஆரம்பிப்பது என்று ஐயாவிடம் அறிந்தவர எங்களை அனுப்பினார். வாத நோய் மாற காவிய ரசனையோ மச்சம் தொட்டுக் கொள்ள சொல். ஐயோ, மச்சம் தொட்டுக் கொள்வதா? நோய் மாறும். அவர் ஒரு பிராமணர் அல்லவா? போகலாம். பரா 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 பரம பாகிமாம் பரமானந்தம் என்றே பாடலாம். அது வந்துட்டாங்களே, அவரை பார்த்தாச்சா? பார்த்தோம். அவர் என்ன சொன்னார்? ஐயாவிடம் சொல்லக்கூடாத காரியத்தை சொன்னாருங்க. நாங்க போன போது வீட்டுக்கு முன்னால பரா பரான அர்த்தம் இல்லாம உளறிக்கிட்டு படுத்து கிடந்தாருங்க. பைத்தியக்காரன் போல ஏதோ பாடிக்கிட்டு இருந்தாருங்க. அவர் என்ன சொன்னார் அதை சொல்லுங்க. அது ஐயா கிட்ட சொல்லக்கூடாது, மரியாதை குறவுங்க. பைத்தியமே, மறைக்காதே. மச்சம் தொட்டு கொள்ளுன்னு பெரிய பிராமணரான ஐயாவே. மடப்பயல்களே, மச்சாவதாரத்திலிருந்து கிருஷ்ணாவதாரம் வரை எல்லா அவதாரங்களையும் பாடுன்னு அந்த அருட்கவி குறிப்பா சொல்லியிருக்கார். புரிஞ்சுதா? அதுதான் அதுதான் முறை. மீதில் மயில் தோகையாடி விழ காதில் குண்டலமும் விழ பூமாலை முத்து மணிமாலை மாவில் அசைந்தாடியும் கவிதை பாடியும் மணி வைரம் சாத்தி கனக சலங்கைகள் குலங்க பொன் வண்ண புன்னகையில் ராசலிலை தனில் கண்ணனும் நடனமாடினான் வந்தது கண்டாள் கண்ணனின் புன்னகை தானே கண்டாள் நீலாம்பல மலர் கண்டவள் கண்ணனின் காலடி மலர்களை நினைக்கின்றாள் கொன்றை மலர்களை கண்டவள் கண்ணனின் பொன்னிடை மணியை பார்க்கின்றாள் பொன்னரளி மலர் கண்டவள் கண்ணனின் மஞ்சள் ஆடையை நினைக்கின்றாள் தென்றல் காற்றை புல்லாங்குழலில் இசையாயவளும் கேட்கின்றாள் எங்கும் காண்பது கண்ணனை மட்டும் எங்கும் நிறைந்தவன் நீ கண்ணா எங்கும் நிறைந்தவன் நீ கண்ணா மறந்தெங்கு செல்கின்றா புல்லாங்குழலொளி கேட்டு கோபியர் எல்லாம் மறந்தெங்கு செல்கின்றார் எல்லாம் மறந்தெங்கு செல்கின்றார் சித்திர
வர்ஷத்யுதருகிசலயம் நாதாதே பாதமூலம் நித்யம் சித்தஸ்திதம் மே பவனபுரபதே கிருஷ்ணா காருண்யசிந்தோ கிருஷ்ணா காருண்யசிந்தோ ஹ்ருத்வாய சேஷதாபான் பிரதிஜது பரமானந்த சந்தோகலக்ஷ்மி சஹசிரோத்தரமதிகதரம் த்வத்ப்ரசாதாய பூயா த்வேதா நாராயணீயம் ஸ்ருதிஷு ச ஜனுஷஸ்துத்யதா வர்ணனேன ஸ்ஃபீதம் லீலாவதாரைரிதமிக குருதா ஆயுரோக்கிய சௌக்கியம் என்ன அற்புதம், நொடியில் எல்லா நோய்களையும் குணப்படுத்தி விட்டதே. இதெல்லாம் குருவாயூரப்பனின் கருணையாகும் என்று மட்டும் சொன்னால் போதாது, பரம பாகவதனான அவருடைய காவிய அமுரத்தின் சக்தி என்றும் கூட சொல்லலாம். சரிதான், எவ்வளவு அற்புத காவிய படைப்பு அவர் நாவிலிருந்து பிறந்தது. பகவானின் திவ்ய அவதாரங்களை இத்தனை அழகாக தொடுத்து எழுதிய இந்த காவியம் கேட்டு கண்ணன் கனிந்ததில் என்ன வியப்பு! இது போன்ற மகா காவியம் இதுவரை உண்டானதில்லை, இனி உண்டாக போவதில்லை. என்ன பாவனை, என்ன பாண்டித்யம், எவ்வளவு மொழி பக்குவம்! இதை எழுத எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது என்னுடைய அதிர்ஷ்டந்தான். நமது கற்பனை எல்லாம் எடுத்து தொடுத்த காவிய மாலையை கண்ணனின் கழுத்தில் அணிவித்தேன். அவர் ஏற்றுக்கொண்டது நமக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதற்குமே பெருமைக்குரியது. நாளைய தலைமுறையினர் நோய் தீர்வதற்காக இந்த காவிய மாலையை பக்தியோடு பாடுவார்கள், அதில் சந்தேகமே இல்லை. தயாநிதியே, மரணத்திலிருந்து என்னை காப்பாற்றி விமோசனம் அளித்துவிட்ட கருணை கடலே,
இத்தனை அவசரமா ராத்திரியிலே அவ இங்க வராளா? அநியாயம். அங்க நின்னுட்டிருக்கானே அது யாரு? அவளுக்கு சரியா யாரோ ஒரு துணிஞ்ச பயலா இருக்கலாம். இருந்தாலும் இத்தனை வெளிப்படையா அங்க நின்னு ஆடிட்டு இருக்காளே அந்த பொண்ணு. வா நன்னா இருக்க. நாளை முதல் அவளை கோயில நுழைய விடுறதில்ல. அதுதான் வேணும். மஞ்சுளா, இன்னைக்கு நாம சேர்ந்தே கோவிலுக்கு போவோம். இன்னைக்கு என்னமா அதிகாலையில பழக்கம் இல்லாம கோவிலுக்கு வர்றியே? இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் இல்லையா? ஓ, நான் அதை மறந்து போயிட்டேன். நீ மறந்தாலும் நான் மறக்க முடியுமா? இரு வரேன். உள்ள நுழையாதே. உன்னை போல உள்ளவங்க கோவிலுக்குள்ள நுழைகிறதுக்கு அனுமதியே இல்லை. ஏ, நான் என்ன தவறு செய்தே? அத நான் சொல்லணுமா? இந்த சன்னதியில இருந்து அதை சொல்றதுக்கு எனக்கு நாக்கே வரலையே. சாமி, இவ என்னதான் செய்தான்னு சொல்லுங்க. அத உன் பொண்ணு கேட்டாலே தெரியும். நேத்து ராத்திரி ஆலமரத்தடி இந்த அவமானத்தை நான் எப்படி சகிப்பேன்? அம்மா அம்மா வீணா, ஒண்ணும் பேசாதே. எனக்கு எல்லாம் புரிஞ்சது. நீ இப்படி செய்தது நானும் கோவில்ல நுழைய முடியாம போச்சே. என் கிருஷ்ணா, உண்மை உனக்காவது தெரியும் அல்லவா? இந்த அபவாதத்திலிருந்து என்னை காத்து அருள் செய். நான் சொல்லுகிறேன், மஞ்சுளா நினைத்தால் மட்டுமே பகவானின் கழுத்திலிருந்து அந்த மாலையை மாற்ற முடியும். மஞ்சுளாவா? ஆமா, நேற்று ராத்திரி இங்கே நடை சாத்தியானதும் ஆலடியில் உள்ள சிலையில் மஞ்சுளா அர்ப்பணித்த மாலைதான் இது. அந்த பேதை பெண்ணின் மனத்துயரை கண்டு மனதிறங்கிய மாயாமயன் அதை ஏற்றுக்கொண்ட அடையாளம் இது. மஞ்சுளா இங்கே? அந்த பேதை பெண்ணின் மேல் அநியாயமாக பழி சுமத்தி வாசலிலே தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள் இங்குள்ள வைதீக சிரேஷ்டர்கள். பகவானுக்கு அது பொறுக்குமோ? மஞ்சுளா உள்ளே வாமா. மஞ்சுளா, நீ நிரபராதி என்பதை சாட்சாத் குருவாயூரப்பனே வெளிப்படுத்தி இருக்கிறார். பகவத் பக்தியில் நீ அர்ப்பணித்த மாலையில் திரும்ப தர பகவானிடம் பிரார்த்தனை செய். கிருஷ்ணா, பகவானே, அண்டியவரை ஆதரிக்கும் உள்ள இந்த அநாதியை அவமானத்திலிருந்து காத்தது. என் மகளே, உன்னை தவறா நினைச்ச நான் தான் பாதி. மஞ்சுளா, 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 புத்தி இல்லாம நான் உன்னை ஏதேதோ பேசினேன். என்ன மன்னிச்சிடு குருவாயூரப்பா. அபராதம், அபராதம், அபராதம். பரம பாகவதனான பூந்தானும் இந்த உயர்ந்த கிருதியை பலமுறை நான் பாராயணம் செய்தேன். அளவற்ற சுவையும் ஆத்மாவையே ஆனந்த அலைகளில் ஆட வைப்பதுமான இந்த கிருதி பண்டிதன் பாமரன் பேதமின்றி எல்லோருடைய பாராட்டுக்கும் பாத்திரமாகும் என்பதில் யாதொரு சந்தேகமும் இல்லை. ஜெகந்நாதனான பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுக்கே பிரியமான இந்த கிருதியை பற்றி நான் யார் அபிப்பிராயம் சொல்ல? இது இணையற்ற காவியம். இந்த காவியத்தை நான் வாசித்து அடைந்துள்ள சந்தோஷத்திற்கு ஒரு அடையாளமாக இந்த மோதிரத்தை தங்களுக்கு தர அனுமதிக்க வேண்டும். கிருஷ்ணா, இன்னும் அநேக உயர்ந்த கிருதிகள் எழுதி உலகத்தில் பக்தியும் ஞானமும் பரப்புவதற்கும் நெடுநாள் தங்களை வாழவே பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். இல்லை சுவாமி, இப்போதே நான் நலமில்லாது இருக்கிறேன். பகவானின் கீர்த்தனம் பாடி இங்கேயே இருந்துவிட மனது விரும்பினாலும் இந்த உடல் சம்மதிக்கவில்லை.
மற்றவருக்கு தொந்தரவு கொடுக்காது வீட்டுக்கு திரும்பி போவதுதான் உச்சிதம் என்று தீர்மானித்திருக்கிறேன். குட்டி கண்ணன் அனுமதித்தால் மாதத்தில் ஒரு நாள் திங்கள் பஜனைக்காக இங்கு வரலாம் என்ற ஆசையும் இருக்கிறது. பொந்தானம் எங்கே இருந்தாலும் பகவானும் கூடவே இருப்பார், சந்தேகம் வேண்டாம். உடல் நலம் வந்து நாளாயிட்டல்லவா? பகவானே, பக்தவசலா எல்லாம் உன் சித்தப்படி. கிருஷ்ணா, முடியலையே. திங்கள் பஜனையும் கூட வேண்டாம் என்று வைக்க வேண்டிய காலம் என்று தோன்றுகிறது. மாதத்தில் ஒரு நாளாகிலும் உன் திருவடியை நேரில் கண்டு தரிசனம் செய்யக்கூட இந்த பாழான உடலுக்கு முடியாமல் இருக்கிறது. ஆண்டவன் சித்தம் நடக்கட்டும். கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா, கிருஷ்ண கோவிந்த ராமநாமங்களால் திருநாம சங்கீர்த்தனம் எண்ணியே. அங்கே இல்ல யாராவது பாட்டு பாடிட்டு? நான் ஒரு ஏழை நம்புவது குருவாயூருக்கு நான் திங்கள் பஜனைக்கு போகிறேன். என்னை உபத்திரவம் செய்யாதீர்கள். ஓஹோ, பஜனைக்கா? அப்ப பையில ஏதோ கனமா வச்சிருப்பாரு. ஐயோ, உங்களுக்கு வேண்டியது என்னிடம் ஒன்றுமே இல்லை. இரண்டொரு சுவடிகளும் பழைய வஸ்திரங்களும் மட்டும்தான் என்னிடம் இருக்கிறது. யாராவது நெருங்கையோட குருவாயூருக்கு போவாங்களா? ஐயோ வேண்டாம், நான் ஒரு ஏழை அப்பா, என்னை உபத்திரவம் செய்யாதீர்கள். ஐயா, அவர்கள் உங்களை ஒன்றும் செய்யவில்லையே? இல்லை, தக்க சமயத்திலேயே நீங்க வந்தீங்க. சாட்சாத் குருவாயூரப்பனே தான் இந்த சமயத்துல உங்களை இங்க அனுப்பி இருக்கிறாரு, சந்தேகமே இல்லை. என் உயிரை காத்த நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கிறேன். தங்களை போலுள்ள பக்தர்களை காக்க வேண்டிய கடமையுள்ள ஒருவன் என்று அறிந்தால் போதும். அது போதாது, தாங்கள் யாரென்று சொல்லித்தான் ஆகணும். நான் சாமுதிரி பாட்டின் மந்திரியான மங்காட்டச்சன். மங்காட்டச்சனா? நான் தங்களுடைய வீரத்தை பற்றி நிறைய கேட்டதுண்டு. இப்போது நேராக அனுபவமும் கிடைத்தது. பிராண ரட்சைக்கு சமமான பிரதி உபகாரம் இல்லை என்றாலும் என்னுடைய எளிய இந்த சன்மானத்தை தயவு செய்து ஏற்க வேண்டும். இல்லை, வேண்டாம், பிரதிபலனை நான் ஏற்கிறதில்லை. தெரியும், இருந்தாலும் இது இந்த சம்பவத்தின் ஞாபகத்துக்காக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் வருத்தமாயிருக்கும். தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். சரி, இனி யாரும் வரமாட்டார்கள், தைரியமாக போகலாம். கிருஷ்ணா குருவாயூரப்பா, கிருஷ்ணா. உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். அப்படியா? எதற்கு? இந்த மோதிரத்தை ஒப்படைக்க. தங்களுக்கு எங்கே கிடைச்சது?
இதை நேற்று ராத்திரி ஒருத்தருக்கு பரிசாக நான் கொடுத்தேன். எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நேற்று ராத்திரி குருவாயூரப்பன் சொப்பனத்தில் வந்து சொன்னார், காலையில் நடைபெறக்கும் போது என் கையில் ஒரு மோதிரம் இருக்கும், அது பூந்தானத்தினுடையது, பூந்தானம் வரும்போது கொடுத்துவிடு என்று. காலையில் வந்து பார்க்கும்போது விக்கிரகத்தின் விரலில் இந்த மோதிரம் இருந்தது. அதை கொடுக்கத்தான் உங்களை நான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். என் கிருஷ்ணா, மங்காட்டச்சனாக வந்து அடியேனை காத்து அருளியது நீதானோ? உன்னுடைய பக்த வாசல்யத்தை புகழ எனக்கு வார்த்தையே இல்லை பிரபு. பகவானே நேரில் வந்து காத்தது மகாபாகியந்தான் பூந்தானம். பக்த ஜனப்பிரியா, முக்தி பிரதாயகா, நான் உனது மகிமையெல்லாம் புகழ்ந்து ஏதோ தெரிந்தவரை எழுதிய இந்த கிருதிகளை திருப்பாதங்களில் காணிக்கை செலுத்துகிறேன். உனது பக்த கோடிகளுடைய நாவிலெல்லாம் இது தவழ்ந்து விளையாட அருள் செய்ய வேண்டும். மாயா மாதவ முரளிதரா, நான் இத்தனை தூரம் நடந்து வந்து தரிசனம் காண்பதற்கு வயது முதிர்ந்த இந்த சரீரத்துக்கு சக்தி இல்லையே பிரபு. என் இல்லத்திலிருந்த இந்த திருவுருவை தியானம் செய்ய ஆயுளின் கடைசி பொழுது வரை அனுமதி தர வேண்டும். புண்ணிய திருவுருவே, பரம்பொருளே, பிழைகளை எல்லாம் பொறுத்து இந்த ஏழைக்கு விடை தர வேண்டும். என் கிருஷ்ணா, இவனை ஏன் இவ்வாறு தண்டிக்கிறான்? உன்னை பூஜிக்கவும் கூட சக்தி இல்லாத இந்த உடலை வைத்து என்ன பிரயோஜனம்? இந்த ஊசலாடும் உயிரை உன்னடியில் சேர்க்க தாமதிக்காதே பிரபு. ராத்திரி ரொம்ப நேரம் ஆச்சு. நீ போய் தூங்கு கல்யாணி. வா பூந்தானம், வைகுண்டத்திற்கு போகலாம். கிருஷ்ணா, என் கிருஷ்ணா, பகவானே கிருஷ்ணா, வா கிருஷ்ணா, பகவானே. அம்மா அம்மா, என்னடி அதோ பாருங்க, அதோ பாருங்க. எங்கே அவர், எங்கே அவர், எங்கே அழைத்தவர்? அதோ பாருங்க. என்னையே நினைத்தவர் எப்போதும் நன்மை பெறுவார். கிருஷ்ணா, வழி தேடி செல்கின்ற அதோ உமதாக தலைவன் திறந்து வைத்தேன்.